பிரியமானவர்களே, அடையாளங்களை கொண்டு தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? அது என்ன அடையாளங்களை கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுதல்? பிரதர், ஒரு வேலையாக நான் இப்போ போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கத்தர் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறாரு போல், அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த இடத்துக்கு போக மாட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் பொண்ணு பார்க்க போனோம், திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கி கரண்ட் போயிடுச்சு, நாங்கள் போன வாகனம் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்போ தேவனுக்கு இது சித்தம் இல்லை என்று தானே அர்த்தம்? என்று சில அடையாளங்களை வைத்து கொண்டு தேவ சித்தத்தை தேடுகிற நிலைமை இன்றைக்கு உண்டு. இது சரியா அப்படின்னு கேட்டால், இது ஒரு வகையான மூட நம்பிக்கை தாங்க. இதை குறித்து விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயத்தை மாத்திரம் நான் உங்களிடத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு வகையான சுயநலமான செயல்பாடுகள். எப்படி உங்கள் பிள்ளை இப்போ எல்கேஜி சேர்க்க போகிறீங்க, போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? பஞ்சரை ஓட்டிகிட்டு போய் பிள்ளையை வந்து சேர்த்து விடுவீங்க, அப்படி தானே? இல்லை, நான் எல்கேஜி என் பிள்ளையை படிக்க வைக்கிறது தேவ சித்தம் கிடையாது, இனிமேல் நான் படிக்க வைக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுப்பீங்களா? ஒரு வேலைக்கு போகும்பொழுது ஏதோ ஒரு தடங்கள் வந்துருச்சு, இனிமேல் நான் வேலைக்கே போவது தேவனுடைய சித்தம் கிடையாது, நான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்க போகிறேன்னு இருப்பீங்களா? இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஆலோசித்து இப்படியெல்லாம் தேவ சித்தம் இருக்க வாய்ப்பு இல்லை பிரதர் அப்படின்ட்டு போவோம் நாம். ஒரு அடிபட்டு நீங்கள் கீழே விழுந்து கிடக்குறீங்க, உங்களை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கும் போது அப்படி போகும்போது ஆம்புலன்ஸ் பஞ்சர் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? நான் ஆஸ்பத்திரிக்கு போவது தேவனுடைய சித்தம் இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருக்கிறதா? பிரியமானவர்களே, இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் பயன்படுத்தும். நம்மை சுற்றி இருக்கிற மாற்று மதத்தினர் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் பயன்படுத்துவாங்க. அதே சமயத்தில் தங்களுக்கு ஏதாவது பண வரவு இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு வருமானம் வருகிறது, லாபம் வருகிறது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்க, இதே உலகத்தார் என்ன செய்வாங்க தெரியுங்களா? அங்கே எந்த சகுனமும் பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு தடங்களும் பார்க்க மாட்டாங்க, எந்த ஒரு அடையாளத்தையும் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. வருமானம் வருதா, பிரச்சனையே கிடையாது, எத்தனை பஞ்சர் ஆனாலும் சரி நான் போவேன். இந்த மாதிரி நம்ம அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேவனுடைய சித்தத்தை காண முடியுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக முடியாது. அதில் நிறைய தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதை குறித்து கொஞ்சம் விரிவாக இன்னும் சில கூடுதல் விளக்கங்களோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம். நடைமுறை வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி அறிந்து செயல்படுத்துவது என்பதை தான் பேசிகிட்டு இருக்கோம். சமனை, இன்றைக்கி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பீஸ் ஆஃப் மைண்ட் என்னென்னா, ஒரு காரியத்தில் நான் டிசிஷன் எடுக்கிறேன், அப்போ எடுக்கும்போது எனக்கு நல்ல சமாதானமாக இருக்குது, இதுதான் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நான் அறிந்து அது செயல்படுறேன். மறுநாள் பார்க்கும்போது மறுபடியும் எனக்குள்ளே ஒரு பதட்டம் வருது, எனக்குள்ளே ஒரு யோசனை வருது, ஐயோ தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ, என் மைண்டில் வந்து அந்த சமாதானமே இல்லை. அப்போது எடுக்கிற இப்படிப்பட்ட தீர்மானத்தில் ஒரு நாள் ஒரு நிலையாக இருக்க, மறுநாள் வந்து வேறு மாதிரி யோசனை போகுது. இதில் கர்த்தருடைய சித்தத்தை எப்படின்னா தெரிஞ்சுக்கிறது? ரைட். இன்னொரு கேள்வினா, இது ஒரு கனெக்டடா. இப்போது நமக்கு என்ன சயின்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அடையாளம். இப்போது கடவுளோட சித்தம் வந்து ஒரு அடையாளமாக, கடவுள் வந்து ஏதோ ஒரு அடையாளம் கொடுப்பாரா லைக் நமக்கு சொல்கிறதுக்கு? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு கேஸில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு அவன் வந்து ஒரு காயின் டாஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து அது கடவுளோட சித்தம்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு டவுட். நல்ல கேள்விகள். நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு விஷயங்களும் நானும் கேட்டிருக்கேன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்கும். அப்படின்னா மனசில் வந்து ஒரு சமாதானமாக இருந்துச்சுன்னா அது தேவ சித்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது சிலவங்க அடையாளம், இந்த அடையாளம் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதை நான் கடவுள் சித்தமாக என்ன பண்ணிட்டேன், எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா இன்னொன்று நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவர் திறந்த வாசலை கொடுத்தாரு, நான் அப்படியே வந்து கால் எடுத்து வச்சு முன்னாடி போயிட்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த முதல் விஷயம் பீஸ் ஆஃப் மைண்டு அப்படிங்கிறத, அதை சில சமயங்களில் ஆண்டவர் நமக்கு எமோஷன்ஸில், நம்முடைய உணர்வுகளில் அப்படி ஒரு இதை கொடுக்குறாரு, ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு. ஆனால் அந்த சமாதானத்தை மட்டும், அந்த எமோஷனல் ஒரு ஸ்டேட்டை மட்டும் நம்பி நம்ம தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய உணர்வுகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். மனுஷனை வந்து கடவுள் படைக்கும்போது ஆவி ஆத்மா சரீரம் அந்த நிலைமையில் தான் படைச்சிருக்காரு. அப்போ நம்முடைய ஆத்மாவினுடைய ஒரு பாகம் தான் இந்த உணர்வுகள். உணர்வுகள் வந்து நம்ம தவிர்க்க முடியாது, உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த உணர்வுகளுடைய நேச்சர் என்ன, அந்த உணர்வுகளுடைய தன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நிலவரமாக இருக்காது.
இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா படுது, அதன் அடிப்படையில் மட்டும் நம்ம தீர்மானம் எடுத்தோம்னா தவறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து அதே எமோஷன்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய ஒரு குமாரன் அம்னோன், அவன் பார்த்தீங்கன்னா தாமார் மேலே அதிகமாக மோகம் கொண்டான். அதாவது ஹி ஃபெல் லவ் சிக் அப்படின்னே சொல்லலாம், அதாவது அவ்வளவு மோகம். ஆனால் அந்த தாமாரோடு கூட அவன் ஒரு உறவு வைத்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா எந்த அளவு முதல்ல மோகம் வச்சானோ அதுக்கு நேரம் எதிர்மறையாக அவ்வளோ வெறுப்பு வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குயிக்காக என்னாயிருச்சு மாறுது. இதுதான் வந்து எமோஷன்ஸுடைய தன்மையே. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம எமோஷன்ஸை நம்ம முழுமையாக என்ன செய்யக்கூடாது, நம்ப முடியாது. அதை வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எமோஷன்ஸ் வந்து நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆனால் அதை மட்டும் முழுசாக என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. அதே மாதிரியே அந்த சூழ்நிலைகளை வந்து ஒரு தேவ சுத்தத்திற்கு அறிகுறியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. நான் வந்து இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், முதல்ல வந்து எனக்கு வந்து அங்கிருந்தால் என்ன வந்துச்சு, கால் ஃபார் வந்துச்சு, அங்கிருந்தால் வந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. முதல்ல அங்கிருந்து வந்ததுனால அது என்னவாக இருக்கணும், தேவ சுத்தமாக இருக்கணும். சரிங்களா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த ஆஃபர்ஸ் வரத்தான் செய்யும். சரிங்களா, அப்போ சூழ்நிலைகள் சாதகமாக சில சமயங்கள் என்ன செய்யலாம், அமையலாம், பாதகமாகவும் அமையலாம். ஆனால் அதை வச்சு மட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது, இது தேவ சித்தம் இது தேவ சித்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த டாஸு சைன் பைபிளில் போட்டிருக்கல, அது மாதிரி கிதியோன் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்டார் அப்படின்லாம், நம்மளும் அடையாளம் கேட்கலாம், சீட்டு போட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த யூதாஸ்காரியத் போன பிறகு ஒரு முறை தான் வந்து அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டதாக நம்ம வாசிக்கிறோம். யார், இந்த யூதாஸுக்கு பதிலாக அடுத்த யாரை தேர்ந்தெடுக்கணும், மத்தியாசை தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு சீட்டு போட்ட மாதிரி நம்ம எங்கேயும் என்ன செய்ய முடியாது, வாசிக்க முடியாது. காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு சில விஷயங்களை கைட் பண்ணார். சரிங்களா, இப்போ நான் அதே விஷயத்தில் சொல்லிடுறேன். இப்போ சீட்டு போடுறது தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நேரடியான ஒரு பதிலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, ஆனால் சில விஷயங்களை வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதாவது இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள், உணர்வின் அடிப்படையில் மட்டும் தீர்மானம் பண்ணாதீங்க, சூழ்நிலைகள் அடிப்படையில் மட்டும் தீர்மானம் பண்ணாதீங்க, அதே மாதிரி சயின்ஸ் அடையாளங்கள் அடிப்படையில் மட்டும் என்ன பண்ணாதீங்க, தீர்மானம் பண்ணாதீங்க. திறந்த வாசல்கள் இருக்கிறதுனால அதை சாதகமாக நீங்கள் மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் தேவை தான், இதெல்லாம் நமக்கு டிசிஷன் மேக்கிங்கில் என்ன பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் டோன்ட் கவுண்ட் ஆன் தெம். ஏன்னா இதனுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா நம்மளை சில சபைகளில் என்ன பண்ணிடும், அது குழப்பி விட்டுரும், ராங்காக வந்து கைட் பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வேதத்தின் அடிப்படையில் நான் இப்படி சொல்லுவேன், வேதத்தில் நீங்கள் ஆராய்ந்து அந்த விஷயத்தை பொறுத்தளவு ஆராய்ந்து புரிந்து கொண்டதனுடைய அடிப்படையில் சரியான டிசிஷன் எடுக்கிறீங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள், அதுதான் வந்து முக்கியம். ரெண்டாவது நான் என்ன சொல்லணும்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகள் டைரெக்டாக இல்லைனா, பைபிளில் டைரெக்டாக அதை பற்றி பேசலைனா, பைபிளில் இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ், கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேனாலும் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் சமாதானத்தை பற்றி யோசிங்க, மனசமாதானத்தை பற்றி யோசிங்க, அதுக்கப்புறம் சூழ்நிலையை பற்றி யோசிங்க. சரிங்களா, அப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, உணர்வுகள் இம்பார்ட்டன்ட், சூழ்நிலைகள் முக்கியம், அடையாளங்கள் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம், ஆனால் அதை மட்டும் சார்ந்து என்ன பண்ணாதீங்க, டிசிஷன் எடுக்காதீங்க. மற்றதெல்லாம் ஒத்து வந்துச்சு, இதுவும் ஒத்து வந்துச்சு, எனக்கும் சமாதானம், பைபிள் அடிப்படையில் நான் தீர்மானம் பண்ணுறேன், பைபிள் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு சமாதானமும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், கோ அண்ட் டிசைட். சரிங்களா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் என்ன சொன்னார்னா, ரெண்டு வேலை சாய்ஸு, சரிங்களா, ரெண்டுமே ஒரே மாதிரி, ரெண்டுமே வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ், ரெண்டுமே பார்த்தோம்னா இவருடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன், ரெண்டுக்கும் வந்து வித்தியாசத்தை அவர் கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அவர் என்ன பண்ணாராம், கடைசியில் ஆண்டவரே எனக்கு வந்து முடியல, ஆண்டவரே ரெண்டில் எதிர்த்தாலும் உமக்கு வந்து எதிரானது அல்ல, ரெண்டுமே வந்து யூ வில் அப்ரூவ், பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு மேக் அ சாய்ஸ், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காசை வந்து டாஸ் போட்டு அவர் வந்து ஹெட்ஸ் இருந்தால் எப்படி, டெய்ல்ஸ் இருந்தால் எப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணாராம். அதில் நான் என்ன சொல்லுவேன்னா, தட் இஸ் ஓகே. ஏன்னா அவருடைய இன்னபிலிட்டி,
ரெண்டில் ரெண்டுமே வந்து கடவுள் வந்து அங்கீகரிக்கக்கூடிய வேலை தான். வேதத்தின்படியும் வேதத்தினுடைய கோட்பாடுகளின்படியும் எல்லாம் அங்கீகரிக்கக்கூடியதான். அப்படி இருக்கும்போது இவருடைய ஒரு மன நம்பிக்கைக்காக, அஷூரன்ஸ்க்காக, ஏன்னா இவரால் இன்டிசிசிவாக இருக்கார், இவரால் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக டாஸ் போடுறாரு. அது ஒத்து வந்துச்சு. அது வந்து தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறதுக்க விட அவர் அப்படி தான் தீர்மானம் எடுத்தார். அப்போ இந்த விஷயங்களை நம்ம வந்து வச்சுக்கணும். ஒரேடியாக அவைகளை சார்வோமானால், சார்ந்து நம்ம வந்து தீர்மானம் எடுப்போம்னா தவறுவதற்கான நிறைய வாய்ப்பு.